பின்பு இயேசு ஒரு வீட்டுக்குள் போனார். மக்கள் மீண்டும் பெரும் கூட்டமாய் வந்ததினால் அவரும் அவருடைய சீடர்களும் சாப்பிடக்கூட இயலாதிருந்தார்கள். அவருடைய குடும்பத்தார் இதை பற்றி கேள்விப்பட்ட போது அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்லி அவரை பிடிக்க போனார்கள். எருசலேமிலிருந்து வந்த நீதி சட்ட ஆசிரியர்கள், இவனை பயல்சேபுல் பிடித்திருக்கிறது, பேய்களின் தலைவனாலேயே இவன் பேய்களை துரத்துகிறான் என்றார்கள். எனவே இயேசு அவர்களை அழைத்து அவர்களோடு ஓமை கதைகள் மூலமாய் பேசினார். சாத்தானை துரத்த சாத்தானால் எப்படி முடியும்? ஒரு அரசு தனக்கு விரோதமாக தானே பிளவுபடுமானால் அந்த அரசு நிலை பெறாது. ஒரு குடும்பம் தனக்கு விரோதமாக தானே பிளவுபடுமானால் அந்த குடும்பம் நிலை பெறாது. எனவே சாத்தான் தனக்கு விரோதமாக தானே எழுந்து பிளவுபட்டால் அவனால் நிலைத்து நிற்க முடியாது, அவனுடைய அழிவு வந்துவிட்டது. முதலில் பலசாலியை கட்டி போட்டாலே அன்றி அந்த பலசாலியினுடைய வீட்டிற்குள் புகுந்து அவனுடைய உடைமைகளை அள்ளிக்கொண்டு ஒருவனாலும் போக முடியாது. கட்டி போட்ட பின்பே அவனுடைய வீட்டை கொள்ளையிட முடியும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், மனிதர்களுடைய எல்லா பாவங்களும் அவர்கள் பேசும் எல்லா அவதூறு பேச்சுக்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்து அவதூறு பேசுகிறவர்களோ ஒருபோதும் மன்னிப்பு பெற மாட்டார்கள், நித்தியமான பாவத்தை செய்த குற்றவாளியாகிறார்கள். தீய ஆவியே இயேசுவை பிடித்திருக்கிறது என்று அவர்கள் சொன்னதனாலேயே இயேசு இப்படி சொன்னார். அப்பொழுது இயேசுவின் தாயும் அவருடைய சகோதரரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் வெளியே நின்று இயேசுவை அழைத்து வர ஆள் அனுப்பினார்கள். மக்கள் பெருங்கூட்டமாய் அவரை சுற்றி இருந்தார்கள். அப்போது போனவர்கள் அவரிடம், உம்முடைய தாயும் உம்முடைய சகோதரரும் உம்மை தேடி வந்து வெளியே நிற்கிறார்கள் என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்றார். பின்பு இயேசு தம்மை சூழ்ந்து உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, பாருங்கள், என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. இறைவனுடைய விருப்பத்தை செய்கிறவர்களே என் சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்றார். திரும்பவும் இயேசு கடற்கரையினில் போதிக்கத் தொடங்கினார். அவரிடத்தில் மக்கள் பெருங்கூட்டமாய் திரண்டிருந்தபடியால் அவர் கடலில் நிறுத்தப்பட்டிருந்த படகு ஒன்றில் ஏறி உட்கார்ந்தார். மக்களோ கடற்கரை ஓரமாய் நின்றார்கள். இயேசு பல விஷயங்களை உவமை கதைகள் மூலம் அவர்களுக்கு போதித்தார். அவர் தமது போதனையில் அவர்களுக்கு இதை சொன்னார். கேளுங்கள், ஒரு விவசாயி விதைகளை விதைக்கும்படி புறப்பட்டு போனான். அவன் விதைகளை தூவி விதைத்துக் கொண்டு போகையில் சில விதைகள் பாதையருகே விழுந்தன. அவைகளை பறவைகள் வந்து கொத்தி தின்று விட்டன. சில விதைகள் மண் அதிகமாய் இல்லாத கற்பாறையான இடங்களில் விழுந்தன. மண் ஆழமற்று இருந்ததினாலே அவ்விதைகள் விரைவாய் முளைத்தன. ஆனால் வெயில் அதிகமான போதோ அந்த பயிர்கள் பொசுங்கி வாடி போயின, ஏனெனில் அவைகளில் வேர் இருக்கவில்லை. வேறு சில விதைகள் முட்களின் இடையே விழுந்தன. முட்செடி வளர்ந்து பயிர்களை நெருக்கி போட்டது, அதனால் அவைகள் விளைச்சலை கொடுக்கவில்லை. வேறு சில விதைகள் நல்ல மண்ணில் விழுந்தன, அவை முளைவிட்டு வளர்ந்து பலன் கொடுத்தன. சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. பின்பு இயேசு அவர்களுக்கு, கேட்கிறதுக்கு காதுகள் உள்ளவன் கேட்டு புரிந்து கொள்ளட்டும் என்றார். அவர் தனிமையாய் இருந்த போது அந்த 12 பேரும் அவருடன் இருந்த மற்றவர்களும் அந்த ஓமை கதைகளை பற்றிய விளக்கத்தை கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், இறைவனுடைய அரசின் மறைபொருளை அறிந்து கொள்ளுகின்றதை நீங்கள் அருளப் பெற்றிருக்கிறீர்கள், ஆனால் வெளியில் இருக்கிறவர்களுக்கோ எல்லா காரியங்களும் ஓமை கதைகள் மூலமாகவே சொல்லப்படுகின்றன. இதனால் அவர்கள் எப்பொழுதும் காண்பார்கள், ஒருபோதும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் கேட்பார்கள், ஒருபோதும் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அப்படி செய்துவிட்டால் அவர்கள் மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்கள் என்றார். மேலும் இயேசு அவர்களிடம், இந்த ஓமை கதையையே நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியவில்லையா? அப்படியானால் மற்ற ஓமை கதைகளை எப்படி விளங்கிக் கொள்வீர்கள் என்று கேட்டார். விவசாயி வார்த்தையை விதைக்கிறார்.
சில மக்கள் பாதையில் விதைக்கப்பட்ட விதையை போன்றவர்கள். இவர்கள் வார்த்தையை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களில் விதைக்கப்பட்ட வார்த்தைகளை எடுத்து போடுகிறார். மற்றவர்களோ கற்பாறையான இடங்களில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் வார்த்தையை கேட்டவுடன் அதை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். ஆனால் வேர் இல்லாததினால் அவர்கள் சிறிதளவு காலத்திற்கே நிலைத்திருக்கிறார்கள். வார்த்தையின் நிமித்தம் கஷ்டமும் துன்பமும் வரும்போது அவர்கள் விரைவாய் விசுவாசத்திலிருந்து விழுந்து போகிறார்கள். வேறு சிலரோ முச்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் வார்த்தையை கேட்டும் இவ்வுலகத்திற்குரிய கவலைகளும் செல்வத்தின் போலி கவர்ச்சிகளும் இன்னும் வேறு காரியங்களின் ஆசைகளும் உள்ளே வந்து வார்த்தையை நெருக்கி போடுகின்றன. இதனால் வார்த்தை பலனற்று போகிறது. வேறு சிலரோ நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுக்கிறார்கள். மேலும் இயேசு அவர்களிடம் ஒரு விளக்கை கொண்டு வருவது பாத்திரத்தின் கீழோ கட்டிலின் கீழோ மறைத்து வைக்கிறதற்கா? அதை விளக்கு தாங்கியின் மேல் வைக்கிறதற்கு அல்லவா? வெளிப்படாமல் மறைத்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்கிறதற்கு காதுகள் உள்ளவன் கேட்டு புரிந்து கொள்ளட்டும் என்றார். இயேசு தொடர்ந்து, நீங்கள் கேட்பதை கவனமாய் யோசியுங்கள். எந்த அளவையை நீங்கள் உபயோகிக்கிறீர்களோ அந்த அளவையினாலேயே உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகமாகவும் கொடுக்கப்படும், உள்ளவருக்கு கொடுக்கப்படும். இல்லாதவரிடமிருந்தோ இருக்கிற கொஞ்சமும் அவரிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படும் என்றார். மேலும் இயேசு சொன்னார், இறையரசு ஒரு மனிதன் விதைகளை நிலத்தில் விதைக்கிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் இரவும் பகலும் தூங்கியும் விழித்தும் இருக்கையில் அந்த விதை முளைவிட்டு வளர்கிறது. அது எப்படி என்று அவனுக்கே தெரியாது. மண் தானாகவே தானியத்தை கொடுக்கிறதா? முதலில் பயிரையும் பின்பு கதிரையும் அதன் பின் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் அது கொடுக்கிறது. பயிர் விளைந்தவுடனே அறுவடை வந்து விட்டதென்று விதைத்தவன் அதன் மேல் அரிவாளை போடுகிறான் என்றார். மீண்டும் இயேசு, இறைவனுடைய அரசை நாம் எதற்கு ஒப்பிட்டு சொல்வோம்? எந்த ஓமை கதையினால் அதை விவரித்து கூறுவோம்? அது கடுகு விதையைப் போன்றது. மண்ணில் விதைக்கப்படுகிற எல்லா விதைகளிலும் கடுகு விதை சிறிதானதாக இருக்கிறது. ஆகிலும் அது நடப்பட்டு முளைத்து தோட்டத்திலுள்ள மற்ற எல்லா செடிகளை பார்க்கிலும் பெரிதாய் வளர்கிறது. ஆகாயத்து பறவைகள் தன் நிழலில் வந்து தங்கக்கூடிய அளவுக்கும் பெரியதான கிளைகளையும் விடுகிறது என்றார். மக்கள் கேட்டு விளங்கக்கூடிய அளவுக்கு இயேசு இதே விதமான பல ஓமை கதைகள் மூலமாக அவர்களுக்கு வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார். ஓமை கதைகளின் மூலம் அல்லாமல் இயேசு அவர்களுடன் எதையும் பேசவில்லை. ஆனால் அவர் தம்முடைய சீடர்களுடன் தனித்திருந்த போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் தெளிவாக்கினார். அன்று மாலை வேளையான போது இயேசு தம்முடைய சீடர்களிடம், நாம் மறுகரைக்கு போவோம் என்றார். அவர்கள் மக்களை அனுப்பிவிட்டு இயேசுவை அவர் படகிலே இருந்த வண்ணமாகவே தங்களுடன் கூட்டிக் கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது பலத்த புயல் காற்று உண்டாகி அலைகள் படகின் மேல் மோதின. படகு அமுழத் தொடங்கியது. இயேசுவும் படகின் பின்பகுதியில் ஒரு தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரை எழுப்பி அவரிடம், போதகரே, நாங்கள் அமிழ்ந்து போவதை பற்றி உமக்கு கவலை இல்லையா எனக் கேட்டார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். அலைகளுடன், அமைதலாயிரு, இறையாதே என்றார். அப்பொழுது காற்று அடங்கி மிகுந்த அமைதி உண்டாயிற்று. இயேசு தமது சீடர்களிடம், நீங்கள் ஏன் இவ்வளவாய் பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு இன்னும் விசுவாசம் இல்லையா என்றார். அவர்கள் பயமடைந்து ஒருவரோடொருவர், இவர் யார்? காற்றும் அலைகளும் இவருக்கு கீழ்படுகின்றனவே என்றார்கள்.